முக்கிய செய்தி. நெல்லை மாநகராட்சி திமுக மேயர் வேட்பாளராக ராமகிருஷ்ணன் என்கிற கிட்டு அறிவிக்கப்பட்டுள்ளார். அமைச்சர்கள் கே என் நேரு, தங்கம் தென்னரசு ஆகியோர் தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மாநகராட்சி திமுக மேயர் வேட்பாளராக ராமகிருஷ்ணன் என்கிற கிட்டு அறிவிக்கப்பட்டுள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை மாநகராட்சி திமுக மேயர் வேட்பாளராக ராமகிருஷ்ணன் என்கிற கிட்டு அறிவிக்கப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சரவணன் இணைப்பில் காத்திருக்கிறார். சரவணன், விவரங்கள் என்ன சொல்லலாம்? வணக்கம் சரவணன். நெல்லை மாநகராட்சியின் மேயராக இருக்கக்கூடிய சரவணன் மீது திமுக கவுன்சிலர் தொடர் குற்றச்சாட்டு வைத்த நிலையில் கடந்த மாதம் நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணன் தனது பதவியை ராஜினாமா செய்தார். தற்போது நெல்லை மாநகராட்சியின் அடுத்த மேயர் யார் என்பதை தீர்மானிக்கும் பொருட்டு நேற்று மாலை நெல்லைக்கு வருகை தந்திருந்த நெல்லை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு மற்றும் துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய கே நேரு தலைமையிலான ஆலோசகர் கூட்டம் தற்போது சட்ட நேரம் நெல்லை வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலில் துவங்கியது. ஏற்கனவே நெல்லை மாநகராட்சியின் மேயரை தேர்ந்தெடுப்பதில் பல்வேறு உட்கட்சி பூசல் நடந்து கொண்டிருந்தன. அது மட்டும் இல்லாமல் துணை மேயராக இருக்கக்கூடிய கே ஆர் ராஜு தான் அடுத்த மேயராக வருவார் என்றும் வந்து பரபரப்பாக பேசப்படுத்த நிலையில் தற்பொழுது 23rd வார்டில் இருக்கக்கூடிய கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் தற்போது மேயராக வந்து அமைச்சர் அறிவித்திருக்கிறார். மேலும் அமைச்சர் அந்த கே என் மேயராக வந்து அறிவித்திருக்கக்கூடிய கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் வந்து ஏற்கனவே 3 வந்து கவுன்சிலராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் என்று கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கிட்டு ராமகிருஷ்ணனுடன் அனைத்து திமுக கவுன்சிலர்களும் ஒருங்கிணைந்து செயல்படுவதாகவும் திமுக தலைமை கூறியதில் தற்போது கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் வந்து மேயராக அறிவித்திருக்கிறார். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சரவணன்.